இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து பாருங்கள் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சீவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம் நம்ம. அடுத்து பாருங்கள் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சிறிதளவு சேர்த்துக்கலாம், ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா கிளறிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி இஞ்சிற அளவுக்கு வேகட்டும். நல்ல டேஸ்டான கேரட் பொரியல். இந்த மாதிரி செஞ்சோம்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். பருப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் நல்லா தண்ணி இஞ்சிருச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.